ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சமையலை பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு பூரியும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது கூட பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான். ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூரி செஞ்சாலுமே பசங்க சாப்பிட்றக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டேவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணியிருக்கோம். நம்ம சாப்பாடு செய்கிறதே பார்த்திங்கன்னா பசங்களுக்காக தான். புசு புசுன்னு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா நான் எப்படி செஞ்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோ க்ளாப் பார்க்க முடியும். இது வரைக்கும் நீங்கள் அமினாசன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாலு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம கழுவி வச்சுருக்க உருளைக்கிழங்க ரசிக்கிறேன். கிழங்கு வேக அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம். உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்துல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விசில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ மூணு பேர்த்துட்டு முன்னாட்டி அரை கிலோ எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ஊருக்கு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிட்டா இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூணு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க பாருங்கள் நல்லாவே குக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் போட்டு தண்ணியில் பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா சட்டுன்னு செய்ய முடியும். இப்போ இதில் இருக்கிற தோலை மட்டும் நம்ம நீக்கிடலாம். தோல் நீக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க பார்த்திங்கன்னா லைட்டாக மசிச்சு வச்சுக்குவோம். சூடாக இருக்கிறாங்காட்டி என்னென்ன பார்த்திங்கன்னா கையால் மசிக்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா பருப்பு மத்த வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா பட்டர் பார்த்திங்கன்னா கடாய் சூடாலுமே இதை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு, இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாம் பொரியும் போதே ஒரு பக்கம் கடலைப்பருப்பு. நம்ம சோம்புலாம் செட்டுக்கங்காட்டி பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரமாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் லேசாக பொரிஞ்சதுன்னா இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஃப்ரீயாக கட் பண்ணி சேர்த்தியாச்சு. லோஸ்லேருந்து இதை வதக்கிட்டேன். இதெல்லாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே நாலு பெரிய வெங்காயத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கெலாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வதக்கி விட்டுறோம். வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வெங்காயத்தோட பச்சை வசம் போய் கண்ணாடி பட அளவுக்கு நான் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வதக்கியிருக்கேன். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, அதில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை பரட்டி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம் மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வர மாவு சேர்த்துட்டு Thank you.
பாதி மட்டும் பார்த்தீங்கன்னா பறந்து வச்சுருக்கிறேன், மீதி பாதி வெளியே இருக்குது. ஃபஸ்ட்டு இதை போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மசால் பாருங்கள் ரெடியாயிருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொதி பாருங்கள் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பூரி போட்டு எடுத்துடலாம். அதே பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வருது பாருங்க. பார்த்தீங்கன்னா அன்னைக்குக்கும் அமிஷ்க்கும் ரெண்டு பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா பூரி போட்டாச்சு. ஏஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அமேசான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.